கௌதம கிளியாவும் சந்தியாவை புறாவாவும் மாத்த முடியும்னு நீங்களும் பைத்தியக்காரத்தனமாவா நம்பினீங்க? இந்த கிளியாவும் புறாவாவும் மாத்துறது வேற விஷயம். நான் கௌரி சொன்னாலேன்னு தான் விசாரிக்க போனேன். போய் என்ன போலவே ஏமாத்திட்டு வந்தீங்களா? ஆமா, அந்த கிழவங்கிட்ட நான் அவங்கள பத்தி விசாரிச்சேன். எனக்கு என்னவோ அந்த ஆள் அப்பாவின் தான் தோணுது. அந்த ஆள் அப்பாவி இல்லப்பா, அவன் ஒரு பாவி. என்னப்பா பாக்குறீங்க நீங்க? அந்த கிழவனை விசாரிக்கிறதுக்காக அந்த குடிசைக்கு வந்திருந்தீங்களா இல்லையா? ஆமா போயிருந்தேன். நீங்க அந்த கிழவன் கிட்ட பேசிட்டு இருந்த போது நான், கௌதம், சந்தியா, பாலு நாலு பேரும் அங்கதான் இருந்தோம். என்னது, நான் அந்த கிழவன் கிட்ட பேசும் போது நீங்க நாலு பேரும் அங்க இருந்தீங்களா? ஆமாப்பா. என்ன கௌரி விளையாடுறியா? நான் அங்க வரும்பொழுது அந்த கிழவன் மட்டும்தான் இருந்தான். நான் அந்த ஆள் கிட்ட மட்டும்தான் பேசிட்டு வந்தேன். அப்பா நீங்க பேசிட்டு இருக்கும் போது நாங்க நாலு பேர் அங்கதான் இருந்தோம். நீங்களும் அந்த கிழவன பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நாங்க கேட்டோம். அந்த கிழவன் சொல்றது எல்லாமே பொய். அத அப்பவே உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்க. நீங்க நாலு பேர் அங்க இருந்ததா சொன்னியே, ஏன் ஒருத்தர் கூட என்கிட்ட பேசல? கிழவன் சந்தியாவ இப்படி பண்ணிட்டான்னு உங்ககிட்ட சொல்லி நீங்க நம்பாததால நான் இத போய் பாலு கிட்ட சொன்னேன். அது அவனும் நம்பல. சரி நேர்லயே காட்டுறேன்னு அவனை கிழவ குடிசைக்கு கூட்டிட்டு போனேன். அங்க புறாவா மாறி இருந்த சந்தியா மறுபடியும் சந்தியாவா மாறி கூண்டுக்குள்ள இருந்தா. சந்தியாவை பார்த்த பாலு பயங்கரமா ஷாக் ஆயிட்டப்பா. அப்பதான் நான் சொன்னதை அவன் நம்பினா. கிழவ கிட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு சண்டை போட்டான். அதுக்கு அந்த கிழவ அவனையும் கூண்டுக்குள்ள புடிச்சு வச்சிட்டான்ப்பா. அப்பதான் நீங்க வந்தீங்க. அத பார்த்த அந்த கிழவ இங்க நாலு பேரையும் உங்க கண்ணுக்கு தெரியாம மந்திரத்தால மறைச்சிட்டான்ப்பா. கனகு கௌரிய உள்ள கூட்டிட்டு போ. அப்பா நீங்க இன்னும் என்ன நம்பலையாப்பா? கனகு கௌரிய உள்ள கூட்டிட்டு போன்னு சொன்னேன். கௌரி வாமா. வேண்டாமா? வேண்டாம், நான் சொல்றத யாருமே நம்ப வேண்டாம். அந்த மூணு பேரையும் அந்த கிழவன் கிட்ட இருந்து நான் ரிலீஸ் பண்ணி அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுறேன். கௌரி இல்ல, கௌரி இந்த காலத்துல மாய மந்திரம் எல்லாம் எப்படி சாத்தியமாகும்? கிழவ எப்படி உங்களை மறைய வைக்க முடியும்? என்னமா பேசுற? அம்மா எந்த காலத்திலயும் இருக்காருன்னு சொல்லி நிரூபிக்கப்படாத கடவுளை இந்த காலத்திலயும் இருக்காருன்னு நம்பி நீங்க கோயில் கோயிலா போறீங்களே, அந்த கடவுளை இப்ப நீங்க எனக்கு காட்ட முடியுமா? அது போலதாமா இதுவும். ஆனா நான் நிரூபிச்சு காட்டுவேன். கௌரி கௌரி கவலைப்படாத கனகு, சரியாயிடும். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். என்னங்க மணி ஏழாச்சு, எழுந்துருங்க. சொல்றேன்ல காதலே விழலையா? எழுந்துருங்க, இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. எழுந்து குளிச்சு ரெடி ஆகுங்க. இப்ப எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே. என்ன ஜீனி இப்படி பண்ணிட்ட? ச்சே.
உங்க மனைவி குரல்ல எழுப்பியும் எழுந்திருக்கலன்னா மூஞ்சியில தண்ணி ஊத்தி எழுப்புற மாதிரி நீங்க தான் எனக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க, அத மறந்துட்டீங்களா? ரோபாவா இருக்கும் போதே நெத்தி அடியா இப்படி நீ பதில் சொல்ற? நீ மனுஷனா பிறந்திருந்தா அவ்வளவுதான், உன்னை கல்யாணம் பண்ணவ கதி அதோ கதிதான். சரி சரி, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு பத்திரிக்கைக்காரங்க உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு வருவாங்க. ஓ ஆமா, மறந்தே போயிட்டேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு தயாராகிறேன், நீ போய் என் ட்ரெஸ் எடுத்து வை. போய் பாப்போம். யாரா இருக்கும்? சரி, எதுக்கும் நம்ம கதிர்வீச்ச சக்தியால யாருன்னு பார்த்து ஸ்கேன் பண்ணிடுவோம். யார்கிட்டையும் ப்ரொஃபஸருக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்க கூடிய எந்த ஆயுதமும் இல்லை. சரி, கதவை திறப்போம். வணக்கம், நான் ஒரு ரோபோ. ப்ரொஃபஸரோட கண்டுபிடிப்பு காரியதரிசியும் கூட. என் பேர் ஜீனி. எல்லாரும் உள்ள வாங்க. ப்ரொஃபஸர் இப்ப ரெடி ஆயிடுவாரு. நீங்க எல்லாரும் உள்ள வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்காந்து ஆளுக்கு ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க. எல்லாரும் உள்ள வாங்க. வந்த உடனே இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயமா? போக போக ப்ரொஃபசர் எதையெல்லாம் சொல்லி நம்மளை ஆச்சரியப்படுத்த போறாரோ? ஸ்கூப் நியூஸ்க்கு இந்த ரோபோவே போதும் போல இருக்கு. வாங்க, எல்லாருக்கும் என் காலை வணக்கம். வணக்கம் சார். ஜினி, இவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்தியா? கொடுத்துட்டேன் சார். நீங்க பிரஸ் மீட்டிங் ஆரம்பிக்கலாம். சரி. அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, இதோ இந்த ஜீனி. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும் சார். மனுஷனை விட நாகரிகமா நடந்துக்கிற இந்த ரோபோ எங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது. இது உங்க கண்டுபிடிப்புல மாஸ்டர் பீஸ் சொல்லலாமா? நான் என்னோட ஆராய்ச்சியில போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறதுனால இந்த ரோபோவை என்னோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ஞாபக மறதிக்காரன், வெரி வெரி ஆப்சன்ட் மைண்டட். எப்படின்னா, தினமும் வழக்கமா செய்ய வேண்டிய வேலைகளையே நான் மறந்துடுவேன். என்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை எனக்கு நினைவூட்டுறதுக்காகவே எனக்காக நான் பிரத்யேகமா உருவாக்குனது தான் இந்த ஜீனிங்கிற ரோபோ. இந்த ஜீனி எனக்கு கொடுக்கிற பாதுகாப்ப ஒரு பெட்டாலியன் மிலிட்ரியால கூட கொடுக்க முடியாது. இந்த ஜீனியை தாண்டி எந்த நவீன ஆயுதங்களோடையும் யாரும் என்னை நெருங்க கூட முடியாது. சந்தேகத்துக்குட்பட்ட யாரையும் ஜீனி உள்ள விடாது. மொத்தத்துல என் எதிரிங்க கிட்ட இருந்து இதுவரைக்கும் பாதுகாத்துட்டு வர்றதே இந்த ஜீனி தான். மாஸ்டர், நீங்க என்ன பத்தி பேசுறதுக்காக இந்த பத்திரிகைக்காரங்களை கூட்டல? இந்திய நாட்டுக்காக நீங்க கண்டுபிடிச்ச ஹைட்ரோபாம பத்தி சொல்லுங்க. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்
இந்த ஹைட்ரோபாம் சாதாரண அணுகுண்டை விட 1000 மடங்கு சக்தி உள்ளது. அணுசக்தி ஆராய்ச்சியோட அடுத்த மைல்கல். இப்படி ஒரு அதிநவீன அதிகப்படியான சக்தி வாய்ந்த அணுகுண்டு நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம இந்தியா கிட்ட வேற எந்த நாடும் பேசவே பயப்படும். இப்படிப்பட்ட ஒரு ஹைட்ரோபாம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு இந்தியா அறிவிக்க போற நாள், உலகம் இந்தியாவை வல்லரசா ஏத்துக்க போற நாள், அந்த நாள் தொலைவில் இல்லை. இனிமே இதை பற்றின உங்க சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். சார், இந்த ஹைட்ரோபாமை நீங்களாவே உருவாக்குனீங்களா இல்லை இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதை நான் தானா உருவாக்கலை. வளர்ந்துக்கிட்டு வர்ற நம்ம இந்தியா மேல சில வல்லரசுகளுக்கு போட்டியும் பொறாமையும் அச்சுறுத்தலும் இருக்கிறதுனால இப்படி ஒரு அணு ஆயுதம் நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு பாதுகாப்புன்னு இராணுவம் நினைச்சதுனால, அவங்க என்ன கேட்டுக்கிட்டதுனால நான் அரும்பாடுபட்டு இதை உருவாக்கினேன். ஒருவேளை 3ஆம் உலகப்போர் ஏற்பட்டா இந்தியா இந்த பாம்பை உபயோகிக்குமா? அது அப்போதைய சூழ்நிலையை பொறுத்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட முக்கிய விஷயம். நாம அதை முடிவு பண்ண முடியாது. இதை உருவாக்க உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 3 வருஷம் 7 மாசம் ஆச்சு. தவறு. 3 வருஷம் 10 மாசம் 18 மணி நேரம் செலவாச்சு. துல்லியமா சொன்னதுக்கு நன்றி ஜீனி. தேங்க்யூ. சார், ரோபோ உங்களுக்கு இன்னொரு மூலையை போல செயல்படுது. ரோபோ இல்லாத ஐன்ஸ்டீன் அருமநாயகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நினைச்சே பார்க்க முடியல. ஏன் இந்த ஹைட்ரோபாம கூட என்னால உருவாக்க முடியாம போயிருக்கலாம். இந்த பாம எப்ப அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க போறீங்க? வர சுதந்திர தினத்தன்னைக்கு இதை நான் ஒப்படைக்க போறேன். ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அருமநாயகத்தின் அபார சாதனை. விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அருமநாயகம் தனது கண்டுபிடிப்பை பற்றி விளக்கம் அளித்தார். நோபல் பிரைஸ் கிடைத்தால் வீட்டிற்கு, கிடைக்காவிட்டால் என் அரிய கண்டுபிடிப்பு நாட்டிற்கு. சொன்னவர் ப்ரொஃபசர் ஐன்ஸ்டீன் அருமநாயகம். உன் லேபில் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த போது என்னோட அந்த டெஸ்ட் டியூபை வெடிக்க வச்சு என்னோட முகத்தை நானே பார்க்க முடியாத அளவுக்கு கோரமாக்கி, என்னாலேயே சகிக்க முடியாத அளவுக்கு என்னோட குரூபியாக்கி, வெளி உலகத்திலேயே நடக்க முடியாதபடி செஞ்சு வீட்டோட முடக்கி வச்சுட்டு இன்னைக்கு உலகமே வியந்து போராட்டுற அந்த நோபல் பரிசு உனக்கு கேக்குதா? நேவர். டேய், வாழ்ந்து முடிச்ச வயோதிக பிசாசே, அன்னைக்கு மட்டும் அந்த ஆக்சிடென்ட் நடக்காம நான் லேப்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அந்த ஹைட்ரோஃபார்ம் ஃபார்முலாவை திருடி இன்னைக்கு அந்த நோபல் பரிசு நான் வாங்கியிருப்பேன். ஏன் துரதிஷ்டமோ உன் அதிர்ஷ்டமோ எனக்கு இது வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அந்த வாய்ப்பு என்றைக்குமே கிடைக்காம போகும்னு நினைக்காதே. இன்னும் 2 மாசம், ஜஸ்ட் 2 மந்த்ஸ், அந்த ஹைட்ரோஃபார்ம் ஃபார்முலாவை உங்ககிட்ட திருடி அதை அந்நிய நாட்டுக்கு விட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நிரூபிக்கல. என் பேர் ப்ரொஃபசர் எக்ஸ் இல்லடா, ப்ரொஃபசர் எக்ஸ் இல்ல. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். பயப்படாம வாமா. சரிங்க ப்ரொஃபசர். மிஸ்டர் எக்ஸ்ங்கிறது அந்த எக்ஸ் அடியேன் தான். உக்காந்துவா. நீ என்ன விஷயமா வந்திருக்கிற? உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்க 18 வயசுல அழகான தைரியமான அறிவுள்ள ஒரு பொண்ணு வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தீங்கல்ல, அந்த தகுதி எல்லாம் உங்ககிட்ட இருக்குதா? அதை நீங்க தான் சார் தீர்மானிக்கணும். இந்தாங்க சார் என்னோட சர்டிபிகேட்.
உன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்புறமா டெஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல உனக்கு தைரியம் இருக்குதான்னு நான் டெஸ்ட் பண்ணணும். தாராளமா சார். ஐயோ பாவம், என்னோட இந்த கோர மூஞ்சியை என்னாலேயே சகிச்சிக்க முடியாத போது பாவம் இந்த பொண்ணால் மட்டும் எப்படி சகிச்சிக்க முடியும்? என்னுடைய இந்த கோர மூஞ்சியை சகிச்சிக்கக்கூடிய சக்தி எந்த பொண்ணுக்கு இருக்குதுன்னு தெரியலையே. Excuse me, may I come in, sir? Yes, come in. Hello, உள்ள யார் இருக்கீங்க? பவர் கட்டா? நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நானும் இன்டர்வியூ பண்ணதாமா உட்கார்ந்திருக்கிறேன், உள்ள வாமா. என்ன சார் இப்படி இருட்டுல உட்கார்ந்து இன்டர்வியூ பண்றீங்க? என்கிட்ட வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான தைரியம் தேவைப்படுது. அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கான்னு உன் என்ட்ரியிலேயே டெஸ்ட் பண்றேன். ஆபத்தான வேலைகளை தைரியமா செய்யறது எனக்கும் பிடிக்கும் சார். ஓ, அப்போ நமக்குள்ள வேவ் லெங்க் ஒத்து போயிடும் போலகுதே. தேங்க்யூ சார். உன்னுடைய தைரியத்துக்கு இன்னொரு சவால். என்ன சவால் சார்? உங்க முகம் இவ்ளோ கோரமா இருக்கு. அது ஒரு விபத்தில் ஏற்பட்டது. ஆமா, என் முகத்தை பார்க்க உனக்கு பயமா இல்ல? இல்ல சார், பாவமா இருக்கு. பரவாயில்லையே, உன் தைரியமும் ஓகே, உன்னுடைய மனிதாபிமான உணர்ச்சியும் ஓகே. எங்க உன் ஃபைல்ஸ் கொடுப்பாங்களா? ஏதோ விஞ்ஞானின்னு விளம்பரம் கொடுத்தான். இப்படி அகோரமா பாதி இருட்டுல உட்கார்ந்துருக்கானே, இவன் என்ன விஞ்ஞானம் பண்ண போறான்? கேட்டதுக்கெல்லாம் தலையாட்டுவோம், எப்படியோ வேலை கிடைச்சா சரி. வெரி குட், உன்னோட குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்குது. நீ இந்த செகண்டே வேலைக்கு சேர்ந்துடலாம். தேங்க் யூ சார். சரியான ஜொல்லு பார்ட்டி போல இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் கறந்துட வேண்டியதுதான். உனக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். டெய்லி எனி 12 hours நீ வேலை செஞ்சா போதும். ஓகே ஓகே சார். வேலை என்னன்னு கேட்கவே இல்லையா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க சார். பின்ன நான் தான் சொல்லணும், நான் தானே முதலாளி. என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அதான் வேலை. தேங்க்யூ சார். எனக்கும் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள ஏகப்பட்ட பொருத்தம் இருக்கும் போல தெரியுது. ஆல் தி பெஸ்ட்.